முயற்சி திருவினையாக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் பயனடைந்த விவசாயியின் வெற்றி கதை. ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் வறட்சியான மாவட்டம். அதிலும் இம்மாவட்டத்தில் உள்ள கடலாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளின் விளைநிலங்களின் 10 அடி ஆழத்திலேயே பாறைப்பகுதிகள் அமையப்பெற்றுள்ளன. விவசாய நிலங்களில் எங்கு பார்த்தாலும் முன்னோர்கள் விட்டுச் சென்ற பனைமரங்கள் மட்டுமே அடர்ந்து காணப்படுகின்றன. மீதமிருக்கும் இடங்களெல்லாம் ஊரையே நாசமாக்கும் கருவேல முள்மரங்கள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் இப்பகுதியில் விவசாயம் என்பது அரிதிலும் அரிதானதாகிப் போனது. பருவகாலங்களில் பனைத்தொழிலின் மூலம் கிடைக்கும் வருமானம் மட்டுமே இதுநாள் வரை நிலம் வைத்திருந்த இப்பகுதி விவசாயிகளுக்கு கிடைத்து வந்தது. ஆனால் இன்று கடுகுச்சந்தை சத்திரம் என்னும் ஊராட்சிக்குட்பட்ட கும்மச்சாலை குக்கிராமத்தில் உள்ள ஓர் விவசாயியின் நிலத்தில் மட்டும் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் முருங்கைக்காய்களும் தளதளவென பச்சை வண்ணம் பூசி பளபளப்பாக பாத்தி பாத்தியாக காணப்படும் கீரைகளும் தின்ன தின்ன தவிட்டாத வெள்ளரி பிஞ்சுகளும் பால் ததும்பும் கடலைக்காய்களும் விளைந்து செழித்து காணப்படுகின்றன. குடிதண்ணீருக்கே அல்லாடும் இவ்வூரில் ஒருவரது நிலத்தில் மட்டும் இப்படி ஒரு அதிசயம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நிகழ்ந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அம்மண்ணின் தன்மைக்கு ஏற்ற டக்வெல் வகை கிணறு, அதாவது பாறைகளை துளைத்து உருவாக்கும் கிணறு அமைக்கப்பட்டது. இக்கிணற்றின் மூலம் கிடைக்கப்பெறும் தண்ணீர் விவசாய தேவைகளுக்கு வெற்றிகரமாக பயன்பட்டதன் விளைவாக பனைமரங்களோடு முட்காடாயிருந்த இவ்விடம் இன்று காய் கனிகள் என செழித்து நிற்கும் விளைநிலமாக காட்சியளிக்கின்றது. விவசாயியான நாகலிங்கத்தால் இதனை எப்படி சாதிக்க முடிந்தது? அதற்கு விடை, ஒருநாள் அதிகாலையில் இருந்து அவருடன் பயணித்தால் அவரின் சாதனையை பற்றி அறிந்து கொள்ளலாம். பயணிப்போமா? விடிந்தும் விடியாததுமான அதிகாலை பொழுது கடலாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கடுகுச்சந்தை சத்திரம் கும்மச்சாலை குக்கிராமம். உறக்கத்திலிருந்து விழிக்கும் விவசாயியான நாகலிங்கம் தனது காலைக்கடன்களை முடித்துவிட்டு தன் தோட்டத்திற்கு செல்கிறார். பார்க்கவே தளதளவென்று வளர்ந்து நிற்கும் இந்த அரைக்கீரைகள் அனைத்தும் இவரின் உழைப்பால் வந்தவை. எவ்வித ரசாயன உரங்களும் இன்றி இயற்கை முறையில் வளர்ந்து நாகலிங்கத்தின் கையில் லாபகமாக அறுபட்டு கட்டுகளாக மாற காத்திருக்கின்றன. இப்படி ததும்பி நிற்கும் கீரைகளை தினமும் பொழுது புலரும் முன்பே பறிப்பதுதான் விவசாயி நாகலிங்கத்தின் முதற்பணி. இதோ தன் கணவருக்கு உதவுவதற்காக அவர் மனைவியும் தோட்டத்திற்கு வருகிறார். கணவர் கீரைகளை அறுத்து போட்டுக் கொண்டிருக்க அவர் மனைவி அதனை வியாபாரத்திற்கு பயன்படுகின்ற வகையில் எடை போட்டு சிறு சிறு கட்டுகளாக கட்டுகிறார். கீரைக்கட்டுகளுடன் மனைவியை அழைத்துக் கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் விவசாயி நாகலிங்கம் அருகிலுள்ள கடுகுச்சந்தை சத்திரத்தில் உள்ள குடியிருப்புகள் அமைந்திருக்கும் ஓரிடத்தில் தன் மனைவியையும் கீரை மூட்டையையும் இறக்கிவிட்டு மீண்டும் தன் தோட்டத்திற்கு கிளம்புகிறார். மூட்டையிலிருந்து கீரைகளை பையில் அடுக்கி எடுத்துச் செல்லும் நாகலிங்கத்தின் மனைவியிடம் அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இயற்கை முறையில் விளைவித்த அக்கீரை கட்டுகளை வாங்குகின்றனர். தரமான கீரைகளை மிக குறைந்த விலைக்கு வீடு வீடாக விற்றுக் கொண்டு வருகிறார்
விவசாயியின் மனைவி. தன் தோட்டத்திற்கு திரும்பி வந்த விவசாயி நாகலிங்கம் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கும் முருங்கை காய்களை பறிக்கத் தொடங்குகிறார். முருங்கைக்காய்களை பறித்து மூட்டை மூட்டையாக கட்டிய விவசாயி நாகலிங்கம் தன் தோட்டத்தின் வாயிலுக்கு வரும் ஆட்டோவில் முருங்கை மூட்டைகளை ஏற்றி மொத்த கொள்முதல் வியாபாரத்திற்கு அனுப்பி வைக்கிறார். மேலும் முருங்கைக்காய்கள் பறிக்கும் பருவத்தில் இருப்பதால் அதனையும் பறித்துவிட்டு தன் மனைவியை அழைத்து வரச் செல்கிறார். கொண்டு வந்த அனைத்து கீரைக்கட்டுகளையும் விற்றுவிட்ட விவசாயியின் மனைவி பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்போது விவசாயி நாகலிங்கம் அங்கே வந்து சேருகிறார். இருவரும் தோட்டத்திற்கு திரும்புகின்றனர். அவர்களின் தோட்டத்தில் பணியாற்ற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் வருகின்றனர். அவர்களோடு விவசாயி நாகலிங்கமும் அவர் மனைவியும் தங்களின் அடையாள அட்டையை கொடுத்து என்எம்ஆரில் கையொப்பமிட்டு தங்களின் வருகையையும் பதிவு செய்து கொள்கின்றனர். விவசாய பணிகளுக்கென வந்த பணியாளர்கள் மரக்கன்றுகள் நடப்படுவதற்காக குழிகளை தோண்டுவதும், செடிகளுக்கு குடங்களின் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவதும், களைகளை பறிப்பதும், மரக்கன்றுகளுக்கு பாத்தி கட்டுவதும், அந்நிலத்தில் விளைந்த காய்களை பறிப்பதும் என அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர். மதிய உணவு இடைவேளை பணியாளர்கள் அனைவரும் தாங்கள் கொண்டு வந்த உணவினை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இத்தருணத்தில் விவசாயி நாகலிங்கம் பறித்து வைத்திருந்த முருங்கைக்காய்களை மூட்டைகளாக்கி கடுகுச்சந்தை சத்திரத்தில் இருக்கும் சில்லறை விற்பனை கடையில் விற்பதற்காக தன் இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு கிளம்புகிறார். சில்லறை விற்பனை கடையில் முருங்கைக்காய்களை மொத்தமாக விற்று பணத்தை பெற்றுக்கொண்டு கிளம்புகிறார். விற்றெடுத்த கீரை பணத்தையும் முருங்கை விற்ற தொகையையும் பிறர் தனது தோட்டத்திற்கே நேரடியாக வந்து வாங்கிச் செல்லும் நாட்டுக்கோழி முட்டை போன்றவற்றின் மூலமும் கிடைக்கும் பணத்தையும் மொத்தமாக வங்கியில் தன் சேமிப்பு கணக்கில் சேமிக்கிறார். இந்த விவசாயியின் கடும் உழைப்பையும் சாதனையையும் பற்றி கேள்விப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இவரின் விவசாய நிலத்திற்கே வருகை புரிந்து இவரின் உழைப்பையும் உழைப்பின் பயன்களையும் நேரில் பார்வையிட்டு பாராட்டிச் செல்வது இவரின் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி. மேலும் இந்த விவசாயியின் சாதனைகளை அறிந்த பெரம்பலூர், அரியலூர் போன்ற வறட்சி மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த விவசாயிகள் ஒரு குழுவாக இவரின் நிலத்திற்கு வந்து நேரடியாகவே பார்வையிடுகின்றனர். அக்குழுவினரை விவசாயி நாகலிங்கம் முகமலர்ச்சியுடன் வரவேற்று தன் விளைநிலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி காண்பிக்கிறார். திட்டங்கள் பூரா விவசாயிகள் தெரியாமத்தான் இருக்குது. தெரிஞ்சவங்க போய் கேட்டாங்கன்னா அணுகுனாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த வாரம் என்னை வரச்சிருக்காங்க. இந்த தோட்டக்கலை தொழில் தரச்சிருக்காங்க. இந்த பந்தல் காய்கறி அமைக்கிறதுக்காண்டி 1 லட்சம் ரூபா மானியம் இருக்குதான். அப்போ அடுத்த வாரம் வாங்க, நாங்கள் என்னென்ன கொண்டு வாங்க அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா மானியம் தரோம். நீங்கள் பூராமே பந்தல் போட்டுக்கோங்க. 1 ஏக்கரில் பந்தல் போட்டு அதுவும் ஃபுல்லாக ஃப்ரீ மானியம் தான். அவர்களின் வினாக்களுக்கு தகுந்த பதிலையும் அளிக்கிறார். அப்போ டெய்லி பார்த்து பறிப்பேன். இப்போ நாளைக்கு ஒரு தடவை இது பறிக்கணும். இது டெய்லி பறிக்கணும். இந்த இப்போ நாளைக்கு பறிக்கிறது பாருங்க. ஓரளவுக்கு ஒரு குத்து மதிப்பு தான். நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சு பறிப்பு. இந்த நாளைக்கு இந்த 2 காய் இதில் ஓடிக்கலாம். காடு போன்று தோற்றமளித்த இவரது விளைநிலம் இன்று சோலைவனமாக காட்சியளிப்பது எவ்வாறு என்று இவர் வாயிலாகவே கேட்டு புரிந்து கொண்டு இவரின் வழிமுறைகளை பின்பற்றி எங்கள் நிலத்திலும் இதுபோன்ற சாதனைகளை புரிவோம் என்று உறுதிபட கூறுவதை கேட்கையில் பெருமிதமாக உள்ளது. இங்கு வந்ததுக்கு பிறகு
செயல்பாடுகளையும் என்னுடைய இதையும் பார்க்கும்போது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் விவசாயத்துக்கு மிகவும் அருமையாக செயல்படுது. இதை நம்ம எல்லா விவசாயிகளும் ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாக உள்ளவர்கள் அனைவரும் நில வசதி உள்ள அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வரணும்னு அரசு செய்கிற உதவியை நாங்கள் பெற்று செய்யலாம்னு நினைக்கிறோம். அதை வந்து மிகவும் பயனுள்ள திட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் சார். தண்ணி வந்து எங்கள் ஏரியாவோட இங்கே வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் இவங்க வந்து இவ்வளோ பயிர் பண்ணியிருக்காங்களோ இதை விட என்ன நாங்கள் அதிகமாக பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம். கடின உழைப்பும் திட்டமிடுதலும் புரிந்து செயல்படுதலும் மட்டுமல்லாது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துடன் ஏனைய அரசு துறைகளின் வாயிலாக விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு என பல்வேறு வகையான புதிய உத்திகளை புகுத்தியதன் விளைவே இவரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். இப்போதைக்கு என்னோட ஸ்டார்டிங் ஒரு மாச வருமானம் பார்த்தா ஒரு 30 நேரத்து வரைக்கும் இப்போதைக்கு என்னால் முடியுது. இதே வருங்காலங்களில் வந்து நான் வெளிநாட்டில் சம்பாதிச்சதை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். என்னால் இன்னும் 4 பேருக்கு சொந்தமாக இங்கே வந்து வேலை கொடுக்க முடியும். இங்கே இருக்கிறவங்க பூரா பேருமே முக்கால்வாசி பேர் நான் மாத்திருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே அந்த ஆர்வம் வந்துருச்சு. இப்போதைக்கு முதல்ல பூரா பேருமே ஒரு வழியாக பார்த்தவங்க பூரா பேத்துக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. சரி நம்மளும் பண்ணலாம்ல, நம்மகிட்ட சொந்தமாக வயல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பையன் வந்து இன்னொரு ஊருக்கார பையனே வந்து அங்கேருந்து இங்கே வந்து ஒரு காட்டில் தங்கிக்கிட்டு அவனால் இப்படி சம்பாதிக்க போகும்போது நம்ம இந்த ஊருக்காரவங்க நம்ம சொந்த இடத்துக்காரவங்க நம்மளால் ஏன் முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட வந்துருச்சு. வருங்காலங்களில் அதுவுமே நல்லபடியாக எல்லா பேருமே இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே தோப்பாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் சரி வெறும் தோட்டமாக தான் இருக்கும். இப்படி வெறும் செம்மன் காடலாம் இன்னும் வருங்காலங்களில் பார்க்க முடியாது. சரி இது வந்து கஷ்டமாக இருக்குது, இது நமக்கு இந்த வழியில் நமக்கு தேவைப்படாது அப்படின்னும் போது இந்த பணப்பேர் இருக்குது. வெறும் மரங்களை மட்டும் சுட்டா விட போதும். இப்போ செம்மரம் வேங்க கோங்கு மறுகொண்டு ஏதாவது ஒரு மரம் 10 அடிக்கு 1 12 அடிக்கு 1 வெறும் மரம் வச்சு விட்டு 3 வருஷம் நம்ம பராமரித்தா போதும். மீது அதுக்கடுத்து தண்ணி ஊற்ற தேவையில் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கடுத்து தன்னப்போல அது பாட்டு வளர்ந்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். கவர்மெண்ட் வளர்க்குறவங்களுக்கு வந்து ஃபீயை கொடுக்குறாங்களா பின்னால் பிஏ பென்ஷன் கொடுக்குற மாதிரி இது வந்து 15 வருஷம் வளர்த்தா போதும். எனக்குலாம் பல கோடிக்குரிய சொத்தை இதில் உருவாக்க முடியும். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு 1 கோடி கிடைக்கும் 2 கோடி கிடைக்கும் சொல்லவே முடியாது. ஆனால் என்னால் சொல்ல முடியும் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எனக்கு 4 கோடி 5 கோடிக்குரிய சொத்து இதில் கிடைக்கும் சொல்ல முடியும் ஒரு விவசாயம் இருந்தாலும். இவரை போன்று முழு ஈடுபாட்டுடன் விவசாயம் செய்து வந்தால் நிச்சயம் ஒரு நாள் நமக்கும் இதுபோன்ற வெற்றி வந்து சேரும். அதன் மூலம் நம் தமிழ்நாட்டில் வறட்சி மாவட்டங்களிலும் கூட பசுமை புரட்சி என்னும் பச்சை கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்பது திண்ணம்.